இப்போ கோலியாத்து விழுந்த பிறகு அப்போ ஜெயத்தில் நம்முடைய வாழ்க்கை தொடங்குகிறது. சரி, இதை நம்ம அப்படியே அப்படியே பார்த்துக்கொண்டே இருக்கலாம். சரி, இப்போ ஒரு கேள்வியா, நான் ஆண்டவர் பிசாசை ஜெயிச்சிட்டார், அவனுடைய வல்லமையை உறிஞ்சிக்கிட்டார், அவனை நேக்கடா ஆக்கிட்டாரு, மரணத்துக்கு அதிகாரியும் மரணத்தினால அழிச்சிட்டாரு, அப்ப ஏன் நமக்கு ஒரு போராட்டம் இருக்கிறது அப்படின்னா, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், அவர் தலையாகி கிறிஸ்து சாத்தானுடைய தலையை நசுக்கிட்டாரு. நசுக்கிட்ட பிறகு தோல்வி அடைந்த ஒரு சத்துருவோட, தலை நசுக்கப்பட்ட ஒரு சத்துருவோட நமக்குள்ள ஒரு போராட்டம் இருக்கு. அது என்னன்னா, நமக்கு ஆண்டவர் நேத்து நான் சொன்னதை திரும்ப வரேன், நமக்கு கொடுத்த சுகத்தை சிலுவையில் அவர் வாங்கி, நியூ டெஸ்டமெண்ட்ல எல்லாரும் சொல்லுங்க, புதிய ஏற்பாட்டில் குறைஞ்சபட்சம் 700 வசனங்கள் ஆண்டவர் நமக்கு எதை கொடுத்து விட்டார் அப்படின்னு இருக்கு. எதை ஏற்கனவே கொடுத்துட்டார், தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் அவரையே உங்களுக்கு கொடுத்தவர், அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாது இருப்பது எப்படி அப்படி கேட்டார்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இயேசு பிதாவுக்கு த ஹையஸ்ட் இயேசு தான், அவரையே கொடுத்துட்டாரு, அவரே உள்ள வந்துட்டார், அவரோடு கூட சுகம் ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் சமாதானம் ஆயுள் இதெல்லாம் தராது இருப்பது எப்படி. அந்த ஒரே வசனத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம எதெல்லாம் ஜெபம் பண்றோமோ அதெல்லாம் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஸோ நம்ம வாழ்க்கை என்ன எதுல தொடங்குதுன்னா, ஸ்தோத்திரத்துல தொடங்குது. ஆண்டவரே எங்களுக்கு நீ கொடுத்த வெற்றிக்காக ஸ்தோத்திர ஆண்டவரே. அப்படியே கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம், ஆண்டவரே இந்த பார்வை இல்லாம நம்ம சாத்தானை பார்க்கும் போது ஒரு பயங்கரமான, நம்மால் அதை ஜெயிக்க முடியல. பிசாசு என்ன பண்ணுறான், நம்ம எந்த பகுதியில் அறியலையோ அந்த பகுதியில் அவன் கையை வைக்கிறான். இங்கே கவனிங்க, சாத்தானே ஆண்டவர் அடித்து அவனுடைய வல்லமையை உறிஞ்சி வெற்றி வீரராக மேலே போய் அவருடைய வெற்றி அபிஷேகத்தை ஊற்றி அவருடைய சரீரத்தை தன்னால் நிறைச்சி வச்சிட்டார். ஆனால் இனிமேல் என்ன சொல்லிட்டார், நீயா கதவை திறக்காம பிசாசு உங்ககிட்ட வர வழி இல்லை. பிசாசுக்கு இடம், எல்லாரும் சொல்லுங்க, இடம் கொடாமல் இருங்க. இப்ப ஒரு கேள்வி, நீங்க இடம் கொடுக்கல உள்ள வருவானா? வரமாட்டான், நிச்சயமா வரமாட்டான். சரி, இந்த பெலிஸ்தியர் ஏன் வந்தாங்கன்னா, ஏற்கனவே சவுல் இந்த பெலிஸ்தியர்களை ஃபுல்லாக அழிச்சிருந்தா அவங்க வந்தே இருக்க மாட்டாங்க. சவுல் என்ன பண்ணிட்டான், அவசரப்பட்டு சாமுவேல் வர்றதுக்கு முன்னாலேயே பலியிட்டு அவன் அதை ஃபுல்லாக மிஸ் பண்ணிட்டான். அவன் கொஞ்சம் விட்டான் பாருங்க, அந்த ஆவி அந்த மறுபடியும் அந்த பெலிஸ்தியர்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லைன்னா பெலிஸ்தியரோட யுத்தமே கிடையாது, அது ஃபினிஷ் ஆகிருக்கலாம். ஆனா ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்தது, எதை நீங்க சகிக்கிறீங்களோ அது உங்களை சித்திரவதை பண்ணிக்கிட்டே இருக்கும். உடம்புன்னு இருந்தா நோயின்னு இருக்கதாங்க செய்யும். அப்படின்னா பிசாச அந்த பகுதிகளில் திரும்ப 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 அடிப்பான். அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க, எல்லாரையும் ஆண்டவர் சுகமாக்குறது இல்ல, நம்ம அவரு புடமிடுறாரு புடமிடுறாரு. நோயில ஒருத்தரும் சுத்தமாக முடியாது, நோய் வரும்போது முன்னைய விட கொஞ்சம் கோபம் அதிகமா வரும், இன்னும் விசுவாசம் போயிடும். இப்படி பிசாசு என்ன பண்ணுவான், ஏ இது உன்னுடைய குடும்பத்துல இருந்து வந்தது, இந்த பாவம் இப்படிதான் இருக்கும், இதை நீ வந்து முழுசுமா விடுதலை அடைய முடியாது. இப்படி எல்லாம் நம்ம பிசாசு, எதை நம்ம சகிக்கிறோமோ அதை நம்ம அந்த ஆவிகள் உள்ள வரும். அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, நமக்கு எதை கர்த்தர் வச்சிருக்கிறாரோ அதை நம்ம உரிமை பாராட்டி கேட்டு பெற்றுக்கொள்ளணும். சரி, இப்ப என்ன ஆச்சுன்னா, கோலியாத்து வந்து பயங்காட்டுறான்,
அவன் பயங்காட்டும் போது கொஞ்சம் கவனிங்க. நான் நேத்து சொன்னேன், அவனே ஒரு 600-800 பவுண்ட். அவனுடைய ஆயுத வர்க்கங்கள் நான் சொன்னேன், ஏறத்தாழ 200 கிட்டத்தட்ட 300 பவுண்ட். இதெல்லாம் வச்சு ஒரு பெரிய பயத்தை காட்டுறான். இத நீங்க நேச்சுரலா பாக்குறீங்க, ஐயோன்னு பயந்துருவீங்க. உள்ளான மனக்கண்கள்ல பாத்தீங்க, அவன் வந்து 13 அடி உயரம். நான் எவ்வளவு உயரம் தெரியுமா? நான் எவ்வளவு உயரம் தெரியுமா? வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி. அப்ப வானத்துல அவர் உட்கார்ந்துகிட்டு வானத்துல உட்கார்றாரு, காலு இங்க வருது. எவ்வளவு உயரம் ஆண்டவர் சொல்லுங்க பாக்கலாம், சொல்லுங்க வாய திறந்து. எவ்வளவு உயரம்? பரலோகத்துல உட்கார்ந்துகிட்டாரு அவர். இன்னும் எழும்பி நின்றார்னா எவ்வளவு உயரமோ தெரியாது. அவ்வளோ பெரிய ஆண்டவருடைய தோள் மேல நான் உட்கார்ந்து இருக்கிறேன்னா, அப்ப என் உயரம் என்ன உயரம்? இப்படி இந்த மாதிரி நீங்க கண்ணாடியை மாத்தினீங்க, உங்களுக்குள்ள ஒரு விசுவாசம் வர ஆரம்பிச்சிடும். சாத்தானே, கோலியாத்தே, நீ 13 அடி, நான் 13 அடி அல்ல, வானத்திலும் பூமியிலும் எல்லாவற்றையும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரம் அப்படி சொல்லும் போது என்ன ஆகுனா, நீங்க அவனை அப்படி குனிஞ்சு பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. இல்லனா நீங்க அவனை அப்படி அண்ணாந்து பார்ப்பீங்க. நீங்க என்ன மாதிரி பார்க்கிறீங்களோ அதுதான் உங்கள் வெற்றியை தோல்வியை நிர்ணயிக்கிற ஒரு ரகசியம். இது ஒண்ணு மட்டும், ஹோலி ஸ்பிரிட். அதனால்தான் பவுல் அப்போஸ்தலன் ஒரு ஜெபம் கூட, உங்களுக்கு சக்திக்கு ஜெபம் பண்றேன், வல்லமை வரும்படி ஜெபம் பண்றேன், அபிஷேகம் வரும்படி ஜெபம் பண்றேன், அக்னி வரும்படி ஜெபிக்கிறேன் சொல்லவே இல்லை. உங்களுடைய ஆவிக்குரிய கண்கள் பிரகாசம் அடையும்படி ஜெபிக்கிறேன். எல்லாரும் கைய வச்சுங்க, எங்களுடைய ஆவிக்குரிய, என்னுடைய ஆவிக்குரிய கண்கள், கண்கள் பிரகாசம் அடையட்டமாட்டேன். தேவ தூதர்கள் 3 மடங்குல 1 மடங்கு பிசாசுகளை ஆச்சு, மீதி 2 மடங்கு நமக்கு உதவி செய்ய வந்துடுச்சு. அப்ப அந்த 1 மடங்கு பிசாச பற்றி எந்த நேரமும் பிரசங்கம் பண்றமே, 2 மடங்கு தேவ தூதர்களை பற்றி எத்தனை முறை பிரசங்கம் பண்றோம்? எல்லாம் பிசாஸ் பிசாஸ் பிசாஸ். நான் என்னன்றேன், அது வந்து 3ல் 1. நமக்கு உதவி செய்ய ஆக்சுவலா நீங்க பைபிள்ல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு தேவதூதன், அது காப்ரியல் கூட இல்ல, மிகாவேல் கூட இல்ல, ஒரே தேவதூதன், சாத்தான் என்று சொல்லப்பட்ட வலு சர்ப்பத்தை போய் சங்கிலியால் கட்டி போட்டான், அவ்வளவுதான். ஒரு ஏஞ்சல்ஸ்க்கு இருக்கிற பலத்தை இப்ப நம்ம படிக்கிறது இல்ல, நம்ம அதையே பாக்குறது இல்ல, நேச்சுரலா பாக்குறோம். நம்ம வாழறது எல்லாமே நேச்சுரல் பார்வை. என்ன வருங்க, என்ன சாப்பிட்டீங்க, என்ன படிச்சிருக்கீங்க, அழகா இருக்கிறீங்களா, என் பொண்ணுக்கு ஒரு மாப்பிள்ள பாக்கணுங்க, அவன் கொஞ்சம் பிஏ படிச்சிருக்க கூடாதுங்க, ஒரு எம்எல்ஏ. இதையே பார்த்து 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 இந்த நேச்சுரலாவே சிந்திச்சு, நேச்சுரலாவே பேசி, சாதாரண மனுஷன் மாதிரியே நினைச்சு, சாதாரண மனுஷன் மாதிரியே ஒரி பண்ணி, நம்ம அந்த இந்த கண்ணில் பார்க்க பழகல. எலிசா எலிசா வேலைக்காரன் ஓடி வரான், ஐயா ஐயா என்ன செய்வோம், என்ன செய்வோம், எங்க பார்த்தாலும் அந்த ஊரே பெரிய ராணுவம். அத நேச்சுரலா பாக்குறான் எலிசா. எலிசா இல்ல, ஜெபம் கூட பண்ணல, தனக்கே ஜெபிக்கல. என்னப்பா, அசீரியர்கள் வந்திருக்கிறார்கள் ஐயா. எவ்வளவு பேருப்பா? பெரிய ராணுவம், பெரிய ராணுவம். ஒரு ஆளை பிடிங்க அப்படின்னா எவ்வளவு கிரேட் பாருங்க. ஒரு 10,000 பிசாசு வருதுன்னா நீங்க ரொம்ப பெரிய ஆளா பிசாசு பாக்குதுன்னு அர்த்தம். அந்த மாதிரி பாருங்க, ஐயோ அண்ணா எனக்கு வீணை மேல் வீணை வந்தாலும், இதையே பார்த்துக்கிட்டு இருக்காதிங்க, அந்த பிசாசு இந்த பிசாசுன்னாதீங்க. நீங்கள் சொல்லுங்கள், நான் எவ்வளோ பெரிய கிரேடாக இருந்தால்
என்ன பிடிக்க இவ்வளவு பேர் ஒரு எலிசாவை பிடிக்க அது லேசா பிடிச்சிருக்கலாம்ல, அவ்வளவு ராணுவம் வந்துடுச்சு. ஆனா இங்க ஒரு மனிதன் உள் மனிதன்ல வாழுகிறான், அவனுடைய அசிஸ்டன்ட் நேச்சுரல் மனுஷன்ல வாழறான். அவன் வந்து சொல்றான், எஜமானே என்ன செய்வோம்? இவன் என்ற தெரியுமா, அட பயப்படாதப்பா, அவர்களோட இருப்பவர்களை பார்க்கலாம், நம்மோட இருக்கிறவர்கள் அதிகமா.